சுப்பிரமணியம் சாமி நடிகர் சுரேஷ் கோபி உள்ளிட்ட ஒன்பது பேர் ராஜ்யசபா எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனா் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு திங்கள் காலை துவங்கியது அப்போது புதிதாக ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களும் மீண்டும் உறுப்பினராக தேர்வானவர்கள் என்று ஒன்பது பேர் ராஜ்யசபா தலைவர் ஹமீத் அன்சாரி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர் மொத்தம் இருநூற்றி இடங்களில் பனிரெண்டு பேரை நியமன உறுப்பினர்களாக நியமிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது இதன்படி சமூக சேவை கலை இலக்கியம் விளையாட்டு அறிவியல் உள்ளிட்ட துறைகளில் சாதனை படைத்து வருவோரில் பனிரெண்டு பேர் நியமன எம்பிக்களாக நியமிக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் லோக்சபா நியமன உறுப்பினர்களாக சுப்பிரமணியம் சுவாமி மலையாள நடிகர் சுரேஷ் கோபி பொருளாதார நிபுணர் நரேந்திர யாதவ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து பிரபல பத்திரிகையாளர் ஸ்டீவன் தாஸ் குப்தா ஆகிய ஆறு பேரை நியமன உறுப்பினர்களாக மத்திய அரசு தேர்வு செய்தது இவர்கள் திங்களன்று பதவியேற்றுக் கொண்டனர்